Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. Today we are going to discuss semi-modal auxiliaries. If we use the semi-modal auxiliaries in day-to-day life, our spoken skill will improve. Okay, it can be called semi-modals or quasi-modals or marginal modals. Okay, an exercise is attached at the end of the video. You can reply the answer in the comment box. Okay, there are four semi-modal auxiliaries: used to, had to, need, dare. Okay, let's see the usage of used to. Discontinued habit, which was in practice in the past but not at present. So kanada kalathile palakkathil irundha or habit ipo namba follow pannala present la follow pannala appadina appo used to appindratha use pannalam. This is a discontinued habit. So andha or palakkatha ipo namba vittitom appindratha da artham. Okay, let's see the example. He used to play football in his college days. So avan kalluri parvathila enna vilaiyittirundha game football vilaiyittirundha ipa adha follow pannala. So he used to play football in his college days. Okay, second example. I used to wake up at 5 o'clock in the morning when I was a young boy. So na enga irumbodhu ethana manikku irundhappa 5 o'clock. So andha habit ipo enna pannita vittita. So I used to wake up at 5 o'clock in the morning when I was a young boy. Okay, next, we used to go for walking when we were in Chennai. So naanga Chennai la irumbodhu walking pogom ipa adnaagla follow pannala. So we used to go for walking when we were in Chennai. So namma oru valakatha ipa namma follow pannala. So the habit அந்த பழக்கத்தை வந்து இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், யூஸ்டு டு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்டு டு மீன்ஸ் டிஸ்கண்டினியூட் ஹேபிட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹாட் டு. ஹவு டு ப்ரொனவுன்ஸ் ஹாட் டு, த ஹாட் டு அப்படின்னு சொல்லணும். ஓகே, லெட் சி த யூசேஜ் ஆஃப் ஹாட் டு. டியூட்டி, ஸோ கடமை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆர் டு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த மாடல் ஆக்சிலரிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஷுட்டு, மஸ்ட்டு, இதெல்லாமே வந்து மாடல் ஆக்சிலரிஸில் இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த லிங்க் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அஸ் வெல் அஸ் ஐ பட்டன். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இங்கே ஹார்ட் டு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஷுட்டுக்கும் மாஸ்டுக்கும் ஒரு பிட்வீன் அப்படின்றத தான் ஹார்ட் டு அப்படின்றத செமி மாடலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ டியூட்டியில் சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள், யூ ஹார்ட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். ஸோ சரியான சமயத்தில் அந்த அசைன்மெண்ட்டை நீ சப்மிஷன் பண்ணணும், அது உங்களுடைய கடமை. யூ ஹார்ட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். ஓகே, நெக்ஸ்ட் மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷன் மீன்ஸ் தார்மீக பொறுப்பு எடுத்து அந்த கடமையை செய்யறது தான் மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், we have to help the needy. So ஏழ்மையில் இருக்க அந்த மக்களுக்கு உதவி செய்யுது. ஸோ இதுதான் மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வி ஹாட் டு ஹெல்ப் த நீடி. நெசசிட்டி, ஸோ அவசியம் செய்யணும் அப்படின்னும் போதும் ஹாட் டு யூஸ் பண்ணணும். வி ஹாட் டு சப்மிட் த ரிப்போர்ட் ஆன் டைம். இந்த ரிப்போர்ட்டை கரெக்டான சமயத்தில் நான் சப்மிஷன் பண்ணணும். நெசசிட்டி, வி ஹாட் டு சப்மிட் த ரிப்போர்ட் ஆன் டைம். தேர்ட், நெசசிட்டி. இட் மீன்ஸ் நீடு அப்படின்றது தான் நெசசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நீடு, ஸோ நீட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸாகவும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ யூஸிங் நெகட்டிவ்ஸ் அண்ட் குவஷன்ஸ் த இன்ட்ராகேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் நெசசிட்டி. ஐ நீட் டு பை அ பேக்கெட் ஆஃப் மில்க். அவசியம், கண்டிப்பாக ஒரு பேக்கெட் ஆஃப் மில்க் அப்படின்றத நான் வாங்கணும். ஐ நீட் டு பை அ பேக்கெட் ஆஃப் மில்க், நெசசிட்டி. த நெக்ஸ்ட் மாரல் ஆப்ளிகேஷன்.
So necessity of moral obligation அப்படின்றது உண்டு. So we need to keep our environment clean. நம்ம environment நம்ம எப்படி வச்சுக்கணும், கிளீனா சுத்தமா வச்சுக்கணும். So we need to keep our environment clean. Okay, next the negative verb use பண்ணலாம். We need not buy any more toys. We needing to buy any more toys. Contract form ல சொல்றோம் அப்படினா சொல்லலாம். It is a negative sentence. It means that it is of no use of us to buy any more toys. எனவே ஒரு போதுமான அளவுக்கு ஒரு சஃபிஷியன்டான டாய்ஸ் அப்படின்றது இருக்கு, இதுக்கு அப்புறமும் அந்த டாய்ஸ் அப்படின்றது வாங்க தேவையில்லை. இது நெகட்டிவ்ல சொல்றாங்க. We needn't to buy any more toys. So negative-ஆ சொல்லும்போதும் needn't அப்படின்றத யூஸ் பண்ணலாம். Next, another example. You needn't to feel sorry for what you have done. You needn't to feel sorry for what you have done. நீ என்ன செஞ்சியோ அந்த செயலுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதும் நெகட்டிவ்ல நீடிட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் க்வெஸ்சன் டைப்ல கேக்குறோம் அப்படின்னா அப்ப எப்படி யூஸ் பண்ணலாம். நீடி பீட் த பாய் ஃபார் திஸ் ஸ்மால் மிஸ்டேக். நீடி பீட் த பாய் ஃபார் திஸ் ஸ்மால் மிஸ்டேக். திஸ் இஸ் அன் இன்டராக்டிவ் சென்டென்சஸ். இட் மீன்ஸ் whether it is necessary for him to beat the boy for this small mistake. So இந்த சின்ன ஒரு தவறுக்காக அந்த பாயை தண்டிக்கணுமா? So need he beat the boy for this small mistake. So இது மாதிரி interrogative type அப்படின்றதையும் need யூஸ் பண்ணி frame பண்ணலாம். Okay, next the last one, dare. So dare அப்படின்றதை பார்த்தோம் அப்படின்னா challenge. So இது நெகட்டிவ்ல சொல்லலாம். போல்னஸ், எனக்கு அந்த பயமாக இருக்குது, எனக்கு தைரியம் இல்லை அப்படின்றத சொல்லும்போது நெகட்டிவாகவும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, சேலஞ்ச், ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். ஸோ என்னுடைய ரூமுக்கு நீ எப்படி என்டர் ஆகலாம், உனக்கு எவ்வளோ தைரியம், ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். நெக்ஸ்ட்டு ஹவு டேர் யூ ஆஸ்க் மீ சச் எ குஷின். ஸோ என்னன்னு அந்த குஷினை நீங்கள் வந்து என்னை பார்த்து எப்படி கேட்கலாம், ஹவு டேர் யூ ஆஸ்க் மீ சச் எ குஷின். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்ச், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டேர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இது நெகட்டிவாக சொல்லலாம், தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது. எக்ஸாம்பிள், ஐ கேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். அந்த இருட்டறையில் போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஐ கேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். ஆர் அனதர் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஷீ கேர் நாட் பிளே வித் பெட்ஸ். She daring to play with pets. அந்த pets pet animal ஓட விளையாடுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ டாக்ஸ் கூடவோ இல்லை கேட்ஸ் கூடவோ அந்த பெட் அனிமலோட விளையாடுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸில் பார்த்தோம் அப்படின்னா செமி மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த செமி மாடல் ஆக்சிலரிஸ். So if you like this video, hit the like button. If you do not subscribe this channel, do subscribe it. And share this video among your friends. Meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.